வணக்கம் சற்று முன் ஒரு அவசர அறிவிப்பு இன்று வெளிவந்துள்ளது இன்று முதல் மே பதினாறாம் தேதி பார்த்திங்கன்னா இவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முழு ஊடகங்கள் ரத்து பண்ணியிருக்காங்க நினைச்சுங்க இவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஊரடங்கு ரத்து பண்ணியிருக்காங்க ஊரடங்கு தளர்வு பண்ணியிருக்காங்க அதை யாருக்கு பண்ணியிருக்காங்க நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தலைகாட்ட தடை தமிழகம் முழுவதும் இன்று முதல் முழு ஊரடங்கு தமிழகம் முழுவதும் ஊரடங்கின் புதிய கட்டுப்பாடுகள் நேற்று முதல் அமலுக்கு வந்தன இன்று தளர்வில்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் நோய் பரவலை தடுக்க ஊரடங்கு தீவிரப்படுத்த வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்தினர் புதிய கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகளை சட்டசபை கட்சி பதினஞ்சு உரிய கட்டுப்பாடுகள் சட்டசபை கட்சி தலைவர்கள் கூட்டத்திலும் ஊரடங்கு தீர்மானத்திலும் நிறைவேற்றப்பட்டது அமலுக்கு வந்தன காலை பத்து மணி வரை மட்டுமே காய்கறி மளிகை கடைகள் திறந்திருந்தனர் மற்ற கடைகள் எதுவுமே திறக்கப்படவில்லை மருந்தகங்கள் உணவகங்கள் மற்றும் திறந்த திறந்தனர் காலை பத்து மணிலிருந்து பாத்தீங்கன்னா மக்கள் வீடுகளில் முடங்கினர் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் ரேஷன் கடைகளில் பணம் வாங்கும் டெம்சிஸ் மருத்துவர் வாங்கும் னர் ரொம்ப குவிந்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இன்று பாத்தீங்கன்னா முழு ஊடங்கு கட்டுப்பாடு வந்திருக்கிறது சமூக இடைவெளி பின்பற்றாத பின்பற்றாத ஏமாற்றமே இவற்றை தடுக்க வீடு தோறும் டோக்கன் கொடுக்கும் போது பணம் வழங்கவும் அந்தந்த மருத்துவமனைகளை ரெம்சிஸ் மருத்துவமனை கிடைக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நேற்று அத்தியாவசிய தேவைக்காக சிலர் இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் சென்றதால் ஒரு சில முக்கிய சாலைகள் மட்டும் வாகன போக்குவரத்து இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா இப்பதிவு அவசியம் என்ற ஞாயிற்றுக்கிழமை தளர்வத முழு டங்கு அமல்படுத்தப்பட உள்ளதால் எந்த கடைகளும் திறக்கப்படாது நாளை காலை நான்கு மணி வரை முழு ஊரடங்கு தொடரும் நாளை காலை ஆறு மணி முதல் அத்தியாவசிய பணிகளுக்கான திருமணம் முக்கிய உறவினர் இறப்பு மருத்துவ சிகிச்சை முதியோருக்கான தேவை போன்றவர்க மாவட்டங்கள் உள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையிலும் பயணம் மேற்கொள்ளப்படும் பார்த்தீங்கன்னா இப்பதிவம் கண்டிப்பாக அமைத்திருக்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் இன்று ஒரு நாள் மட்டும் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ரேஸ் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் இரண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கும் வழங்கப்படுவதற்கான அவங்களுக்கு மட்டும் எந்த எந்தவித தடையும் கிடையாது நீங்க முகக்கவசம் அணிஞ்சிட்டு போய் தாராளமாக உங்களோட பணத்தை வாங்கிட்டு வரலாம் என்று தமிழக அரசு இன்று கூறியுள்ளது ரேசன் அட்டைக்கு பணம் வாங்குறவங்க மட்டும் தாராளமாக போய் உங்களோட பணத்தை வாங்கிட்டு வரலாம் உங்களுக்கு எந்தவித கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஆனால் முகக்கவசம் அணிஞ்சிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க உடனுக்குடன் அப்படி இருக்கீங்களே உண்மை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க